வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A எக்ஸாம் படிக்கிறவங்களாக இருந்தால் பொது தமிழுக்கு 40 பேஜுக்கு ஒரு சூப்பரான ஒரு நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நோட்ஸை படித்தா மே 21ஆம் தேதி நடக்கக்கூடிய குரூப் 2A எக்ஸாமில் மினிமம் 10 கேள்வி உறுதி அப்படின்னே சொல்லிடலாம். ஓப்பன் சேலஞ்சே விடலாம். அவ்வளோக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு நோட்ஸ் தான். உடனே நீங்கள் கேட்பீங்க, என்ன தலைப்புன்னு தானே? புதிய சிலபஸில் 9 டாபிக் புதுசாக சேர்த்துருப்பாங்க, கரெக்டாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த தலைப்பு 6th to 12th வரைக்கும் எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு தான் 40 பேஜுக்கு இந்த நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த PDF-ஐ எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டில் நீங்களே சொல்லுவீங்க, கண்டிப்பாக மினிமம் 10 கேள்விகள் உறுதின்னு. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். 9 தலைப்பில் முதல் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாப்போ சிவஞானம் அவர்கள். இவர் 10ஆம் வகுப்பு Lesson 7 சிற்றகல் ஒளி அப்படின்ற சாப்டரில் வராரு. மாப்போசி ரொம்ப இம்பார்ட்டனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து சுதந்திர போராட்ட வீரர்னு சொல்லலாம், சிலம்பின் செல்வர். அதே மாதிரி ஒரு முக்கிய பங்கு என்னன்னு தெரியுங்களா, ஆந்திரா மாநிலம் பிரிக்கும் போது ஆந்திராவில் இருக்கிறவங்க சென்னையை எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் தலைநகராக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது தமிழகத்திலிருந்து ஒரு முழக்கம் கேட்டது. என்ன முழக்கம்? தலையை கொடுத்தாவது தலைநகரை காப்போம் அப்படின்னு முழக்கமிட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் மாப்போசி அவர்கள். இவரை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. புதுசாக சிலபஸில் சேர்த்ததால் கண்டிப்பாக இதில் க்வெஸ்சன் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. 2வது தலைப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா, சேகுதம்பி பாவலர். இவர் 10ஆம் வகுப்பு Lesson 5 வந்து வராரு, நீதி வெண்பா அப்படின்ற சாப்டரில். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டினா, சீராபுரணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. முக்கியமாக இவர் என்னன்னு சொல்லுவாங்க, புகழ்ந்து சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதவதனி அப்படின்னு சொல்லுவாங்க. சாதவதனினா அதாவது ஒருவருடைய புலமை, நினைவாற்றல், நுண்ணறிவை சோதிப்பதற்கு ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களை நினைவு வச்சுக்கிட்டு அதற்கான விடையளிக்கக்கூடிய ஆற்றலை தான் சாதவதனி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வேலையை செய்யக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சேகுதம்பி பாவலர். நமக்கு மட்டும் அந்த மாதிரி திறமை இருந்தால் நம்ம குரூப் 4 குரூப் 2 நம்ம தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டுனே சொல்லிடலாம். பட் நமக்கு தான் அந்த கலை இல்லையே, சரி விடுங்க. ஸோ இந்த விஷயம், அதாவது இவரை பற்றியான டீட்டெயில் வந்து தெளிவாக டென்த் புக்கில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவரை பற்றியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிகழ்கலை நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. இது 10th book Lesson 6 நிகழ்கலைனே கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல இந்த சிலபஸில், அதாவது நம்ம TNPSC சிலபஸில் நாடக கலை பற்றி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு நிறைய பேர் படிய எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும், நாடகக்கலை திரைப்பட கலையில் ரெகுலராக க்வெஸ்சன் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த தலைப்பை தூக்கிட்டு நிகழ்கலை கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால், அதாவது கலைகள் பற்றி புறநானூறு, திருக்குறள், சிலப்பதிகாரத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரகாட்டம், மயிலாட்டம், காவடியாட்டம், ஒயிலாட்டம், தேவராட்டம், பொய்க்கால் குதிரை, தப்பாட்டம், பறை, புலியாட்டம், தெருக்கூத்து, இதை பற்றிலாம் அழகாக டேபிள் கட்டியே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இதை பொறுத்துக மாதிரியும் கேட்பாங்க. இதில் முக்கியமாக இந்த கலைகள்லாம் வெளிநாட்டில் எப்படி கொண்டாடுறாங்க, வெளி மாநிலத்தில் எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அங்கெல்லாம் எப்படி பேர் வச்சு கொண்டாடுறாங்க, உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேவராட்டமாக இருக்கட்டும், காவடி ஆட்டமா இருக்கட்டும், அதெல்லாம் அங்கங்க எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்றதெல்லாம் டீடைலா சொல்லிருக்காங்க. சோ கண்டிப்பா இதல क्वेश्चन உறுதினே சொல்லிரலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அடுத்து தனி நாயகம் அடிகளர். 9th bookல 3, அதாவது தேர்ட் டைம்ல 3வது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா, விரிவாகும் ஆளுமை அப்படிங்கற டாபிக்ல வருவார். அதாவது தமிழ் தொண்டு செய்த கிறிஸ்தவ பெரியோர்களில் மிக முக்கிய பங்கு வகிப்பவர் தான் தனி நாயகம் அடிகளர். அதாவது ஜீவ் போப், வீரமா முனிவர் வரிசையில் இவரும் மிக முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு. வீரமா முனிவரும் ஜீவ் போப்பும் ஆல்ரெடி சிலபஸில் இருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்தபடியாக இவரை சேர்த்துருக்கத்தால் இதிலிருந்தும் கேள்விகள் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் உள்ளது.
அதுக்கு அடுத்தது ராவணன் காவியம். ராவணன் காவியம் பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் தான் வந்து ராவணன் காவியம். இதை பெரிய அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பாடியிருக்காரு, புகழ்ந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராவணன் காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைத்த உன்னத நூல் அப்படின்னு அண்ணா அவர்களே இந்த நூலை பாராட்டியிருக்காரு. ஸோ இதில் இருக்கிற பாடல்கள், இலக்கண குறிப்பு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி இந்த PDF-ல இருக்கு, பார்த்துங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துக்கு அடுத்தபடியாக இதை வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதிலிருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது காயிதே மில்லத். இது செவன்த்து தேர்ட் டேர்மில் லெசன் 3-ல் கண்ணியமிக்க தலைவர் அப்படின்ற தலைப்பில் வராரு. இவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னே சொல்லலாம். ஏன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்கும் குழுவில் உறுப்பினராக இருந்திருக்கார். இவர் ரெண்டு பேர் பாராட்டியிருக்காங்க, அண்ணாவும் பெரியாரும். பெரியார் எப்படி பாராட்டியிருக்கார் இவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, இவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு பெரியாரே பாராட்டியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக இதை பற்றி க்வெஸ்சன் இருக்குதுன்னே சொல்லிடலாம். அண்ணா எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் தமிழக அரசியல் வானில் கல்வியில் இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் காயிதே மில்லத் அப்படின்னு அண்ணா அவர்களும் இவரை பாராட்டியிருக்காங்க. ஸோ இதிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், காயிதே மில்லத் கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இருக்குது. அதுக்கடுத்தது வேலு நாச்சியார். வேலு நாச்சியார் பற்றி கண்டிப்பாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய பெண் வந்து வேலு நாச்சியார். ஸோ கண்டிப்பாக வேலு நாச்சியார் பற்றி ஒரு க்வெஸ்சன் இருக்குன்னே சொல்லிடலாம். ஏன்னா மகளிர் சிறப்புலேருந்து ஆல்ரெடி ஒரு க்வெஸ்சன் கேட்டுட்டு வராங்க. அதில் வேலு நாச்சியார் புதுசாக சேர்த்துருக்கத்தால் கண்டிப்பாக இவங்களை பற்றி ஒரு க்வெஸ்சன் இருக்கே சொல்லிடலாம். நூலகம் பற்றிய செய்திகள். நூலகம் பற்றிய செய்திகள் 6th, 7th, 9th வரைக்கும் புதிய புத்தகத்தில் அங்கங்கே கொடுத்துருக்காங்க. இது பொறுத்துக மாதிரி கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. பழமொழியும் அதே மாதிரி புதுசாக சேர்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2016 குரு 4 எக்ஸாமில் கூட ஒரு பழமொழி ஆங்கிலத்தை கொடுத்துட்டு அதற்கான தமிழ் விளக்கம் கேட்டிருந்தாங்க, தமிழில் என்னென்னு. ஸோ அந்த கொஸ்டின் கூட ஒரு எது எடுத்துக்காட்டுக்கு நான் இந்த PDF-ல இருக்கும், பார்த்துங்க. பட் இதில் எப்படி கேட்பாங்கன்னு தெரியல. நம்ம 6th-லிருந்து 12th வரைக்கும் எங்கெல்லாம் பழமொழிகள் இருக்குதோ அதையும் ஒருங்கிணைச்சி தான் மொத்தம் 41 பேஜுக்கு எடுத்திருக்கோம். இதில் இருக்கிற 9 தலைப்புமே மிக மிக முக்கியமானது அப்படின்றதுக்கு தெளிவாக ஒரு ப்ரூஃப் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அங்கங்கே ஒளிர் வச்சுருப்பேன். ஸோ கண்டிப்பாக இப்போ சொல்லுங்களேன் நீங்களே, இதுலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொரு கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக 9-10 கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். சரி சார், இது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம டெய்லியுமே 6th-12th வரைக்கும் 10,000 மேற்பட்ட கேள்விகள் குரூப் 4 லெவலில், குரூப் 2 லெவலில் தமிழில் டெஸ்ட் வச்சிட்ருக்கோம். இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்கெல்லாம் இருக்கும், அப்படியே பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாப் 9 டாபிக்ஸ் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இங்கிலீஷ்லேயே டாப், 9 லெசன் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதை கிளிக் பண்ணோடனே நம்ம வெப்சைடு வந்துடும். நம்ம வெப்சைடு வந்தோடனே இப்போ நம்ம 9 தலைப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கான லிஸ்ட் இருக்கும். அப்படியே கீழே வாங்க, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், அங்கே டைமர் ஓடும், 15, 14, 13. ஸோ ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் கிரியேட் ஆகும். அதை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற தலைப்புகள் ஒரு வரி கூட விடாமல், அதுவும் ஆன்சர்ஸ்லாம் போல்டு பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டே சொல்லுங்கள் நோட்ஸ் எப்படி இருக்குதுன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த தலைப்பு தெரியாது எங்கே இருக்குதுன்னு. ஸோ அதுக்காக தான் நோட்ஸாக கொடுத்துடலாம். இதில் முக்கியமான விஷயம், மற்ற தலைப்புகள் எல்லாமே 2013 இருந்து 2019 வரைக்கும் நிறைய எக்ஸாமில் கேட்டாச்சு, அதே சிலபஸ் தான் கண்டினியூ ஆச்சு. இப்போவும் அதே சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 9 தலைப்புகள் மட்டும்தான் புதுசாக சேர்த்துருக்காங்க. அப்படின்னும் போது மற்ற தலைப்புகளை அதிக கேள்விகள் கேட்டு முடிச்சதால் கண்டிப்பாக இந்த 9 தலைப்பிலிருந்து மினிமம் 10 கேள்வி உறுதினே சொல்லிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, ஹெல்த் நல்லா வச்சுங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.